thank you so much for coming here for today's date. First of all, talking about how did I get this movie, I just got a call one day that Chandrasekharan sir wants to talk to me regarding a project. And I still remember it was 7 o'clock in the morning. Sir had narrated me the story of this this movie. And that was the point. I loved the script. And of course, the major reason working into this project is SSC sir. And sir, I really thank you that you trust on me and you made sure that I be a part of your 75th movie. Really, really thank you for that. Talking about our hero, Jay, he is very like a supportive co-actor to work with. He has got nariya ideas in the scene, like you can do this way, you can react that way, you can say like that, you can modify your dialogues like that. And it's a different experience working with all the team. Atulya also, she's very sweet, very cute girl she's to work for. Sir also, Jeevan sir. It was a different experience working with him. He has got nice lighting and nice angles and nice ideas. He would suggest us how to stand in the frame, what frame looks nice for you. So in the, all this experience is really nice, and it was more like a working with the family. And thank you for everyone to making me feel like home, because I come from Mumbai and staying here alone in Chennai. So really thank you for everyone to make me feel at home. Yeah, and the title service say, sir will just announce now. I hope you all support us. Thank you. இந்த 70 படம் பண்ணிட்டேன் இப்படிலாம் சொல்கிறாங்க. என்னுடைய நண்பர் ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் ஐ திங்க் 200 படங்களை டச் பண்ணவர் நினைக்கிறேன். அதனால் 70 படம்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை அது, ஆனால் போதும், 70 படம் போதும் அப்படின்றதுலாம் அந்த படம். ஒரு 4 வருட இடைவெளி, அப்போவே இது போதும்னு நினச்சி ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஒரு படம். நாங்கள் ஒரு 12 பேர் டூர் போகிற மாதிரி சிம்லாவுக்கு போனோம். 12 பேர் தங்கினது 5-star ஹோட்டலில். காலையில் கேமரா எடுத்துக்கிறோம், அப்படியே சிம்லாவை சுற்றி பார்ப்போம், நினைக்கிற சீன்லாம் எடுப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆரம்பித்து, கொஞ்சம் லெங்க்த் வந்ததுனால ஒரு டெலிஃபிலிம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 12 நாள் இங்கே வந்து ஒரு 12 பேர் 12 நாள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் தேனிக்கு போனோம், தேனிக்கு போய் ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம். ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துச்சு, சரி டெலிஃபிலிமாக அதை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாரை மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாட்ட போனோம். இளையராஜாவை பார்த்துட்டு, ஏன் நீ இது ஃபியூச்சர் படமாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். அந்த தப்பில் தான் அந்த படம் சரியாக போகல. அந்த ஒரு மணி நேரம் கண்டென்ட் கரெக்டாக எடுத்திருந்தோம். அந்த ஒரு மணி நேரத்தை 2 மணி நேரத்துக்கு நம்ம இழுக்கும்போது தேவையில்லாத சீன்கள்லாம் உள்ளே வந்துச்சு. சரி விளையாட்டாக எடுத்தோம், ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்த்தோம், ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு என்னென்னமா நடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு வந்துச்சுன்னு நடிச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்குள்ளே இருந்த ஒரு இயக்குனர் வந்து அப்பப்போ தட்டிக்கிட்டே இருந்தார், என்னடா நீ ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காரு அப்படின்ட்டு. என் முதல் படம் சட்டம்பூர்வட்டரை 5 மொழிகளில் ரீமேக் ஆச்சு, அதில் 4 மொழிகளில் நான் டைரக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு படம் தமிழில் மட்டுமல்ல, குறைந்தபட்சம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இந்த 3 மொழிகளில் நான் டைரக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு இந்த 5 வருஷமாக இடைவெளியில் எப்படி படமெல்லாம், அதாவது இன்றைக்கி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர், புது ஐடியாஸ் புது டெக்னிக்கல் இதோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க படங்களையெல்லாம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் நாங்கள் போய் பார்ப்போம், ஒரு 4-5 பேர். இப்படி பல படங்களை இந்த இளைஞர்களுடைய படத்தை பார்த்து பார்த்து பார்த்து, சரி இப்படி ஒரு ஜோனரில் படமெல்லாம், ஏன்னா ஒரு இன்றைக்கி படம் பார்க்குறவங்க இளைஞர்கள் தான்,
அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு. ஆனால் அவங்களுக்காக சொல்லும்போது, இப்போ சமுதாயத்துக்காக, சமூகத்துக்காக, அரசியல் சம்பந்தப்பட்ட, அது சம்பந்தப்பட்டவங்களுக்காக பல படங்கள் எடுத்திருக்கிறேன் நான். ஸோ இளைஞர்களை குறிவச்சு ஒரு படம் பண்ணணும். அதே நேரத்தில் இளைஞர்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவங்கள அட்வைஸ் பண்ணாமல் இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு படம் கொடுப்போமே, ஒரு கதை கொடுப்போமே அப்படின் தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம். அது மாத்திரம் இல்லாமல் எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால், இந்த 69 அப்படின்னு சொல்கிறது தொக்கி நின்றுட்டு, இன்னும் ஒரு படம் பண்ணால் 70 ரவுண்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இதை ஆரம்பித்தேன். உண்மையாகவே இது திரையுலகத்தில் என் பயணத்தில், திரையுலக பயணத்தில் என்னுடைய கடைசி படம் தான். இது எவ்வளோ பெரிய வெற்றி பண்ணுறாலும் தமிழில் அடுத்த படம் எடுக்க போகிறதில்ல, அது உண்மை. போதும், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, இது போதும். அடுத்தது ஒரு கோயின்சிடன்ஸ் ஆச்சு. எனக்கு 70th படம், திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு வாரம் கழித்து தம்பி ஜெயிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னார், அப்படியே கணக்கு போட்டு எனக்கு 25th படம் அப்படின்னார். அந்த கோயின்சிடன்ஸே நல்லா இருந்துச்சு. எனக்கு 70th படம், அவருக்கு 25th படம். வயசில் நான் 76, அவர் என்னன்னு தெரியாத இளைஞராகவே இருக்கிறார், எனக்கு வயசு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 76, அவருக்கு 36. ஓகே, இந்த காம்பினேஷன் முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஆக்சிடெண்ட்டாக நடந்துகிட்டே இருந்துச்சு. கதையை ரெடி பண்ணிட்டேன், அது ஒரு ஐடி பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கதை, அந்த இளைஞர்களை பற்றிய கதை. ஸோ அந்த கதை ரெடி பண்ணிட்டேன், ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிட்டேன், ஐடி பேக்ட்ராப்பில் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ புதுசாக சினிமா அனுபவம் இல்லாத ஒரு ரெண்டு பேரை, முதல்ல ஐடி படித்தவங்களை ரெண்டு பேரை நான் கூப்பிட்டு சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வர வச்சேன், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரை வர வச்சேன், அவங்ககிட்ட இந்த கதையை சொல்லி, என்ன உங்கள் ஆட்டிடியூடு எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பேசுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்லாம் சொல்லி அவங்க இன்புட் வர வச்சேன். சரி, இது ஒரு ஏன்னா படமே எப்படின்னா ஒரு ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ரொமான்டிக் லவ் ஸ்டோரி சொல்கிறோம், ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின், அந்த எங்கேயோ தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு பயம் இருந்துச்சு, அதனால் ஒரு லேடி அசிஸ்டன்ஸ், அவங்க மனநலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடியை உள்ளே கொண்டாந்தோம், அவங்க இன்புட் கிடைச்சது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அது வந்து ஒரு லைவாகவும் இருக்கணும், ஒரு நாடகத்தனம் இருக்கக்கூடாது, நம்ம யதார்த்தத்தை மீறி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படியேப்பட்ட படங்களை தான் இன்றைக்கி ரசிக்கிறாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்துட்டு கடைசியில் வந்து யாரை கேமரா பண்ண போடலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் ஜீவன் வந்தார், சார் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. சரி, அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு கொடைக்கானல் நினைக்கிறேன். கொடைக்கானல் ஒரு 10 போயிருந்தோம். இந்த டிஸ்கஷனுக்கு மட்டும் ஒரு படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருப்போமோ அதை பண்ணிட்டோம். ஏன்னா டிஸ்கஷனே வந்து கொடைக்கானல், சிம்லா, கோவா, என்ன சார், மூணாறு, தேக்கடி, இப்படி ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு டிஸ்கஷனுக்கு செலவு பண்ணும் அவ்வளவு. ஏன்னா அங்கே போகும்போது அதுக்குள்ளேயே நம்ம அந்த கதைக்குள்ளேயே கிடக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி ஜீவன் வந்தார்,
ஜீவன் கதைக்குள்ளே வந்து ஒவ்வொரு சீனாக போகும்போது தான் அவர்கிட்ட ஒரு நல்ல டைலாக் ரைட்டர், ஹியூமரான ஒரு டைலாக் ரைட்டர் அவருக்குள்ளே இருக்காருன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எனக்கு வேலை செஞ்சுருக்கார், ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ளே வரலவர். என்ன சொன்னாலும் எதாவது ஹியூமராக ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு நல்ல ஒரு. ஸோ அந்த கதை பண்ணிட்டோம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டோம், டயலாக் எழுதிட்டோம், அந்த டயலாக் வந்து அப்படியே ஒவ்வொரு சீனும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிக்கிட்டே போச்சு. ஒரு நான் சொன்னேன்ல, சொல்கிறதுக்கு நான் இது பண்ணல, இது ஒரு நம்ம நாட்டில் வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், செக்ஸை பற்றி பேசுகிறதே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. செக்ஸுன்றது என்னை பொறுத்த விஷயம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா அது ஒரு அழகான விஷயம். அது கருப்பு கண்ணாடி போட்டால் கருப்பாக தெரியும், வேறு ப்ளூ கண்ணாடி போட்டால் ப்ளூவாக தெரியும், அவ்வளோதானே தவிர ரொம்ப அழகான விஷயம். அந்த செக்ஸ் நம்ம நாட்டில் தான் மூடி மூடி வச்சு எல்லாத்தையும் கெடுத்துறணும். அப்படி வரும்போது அதை எப்படி சொல்லணும், எப்படி வந்து இளைஞர்கள்ட்ட அதை சொல்லணும், அதை டைலாக் எழுதி சொன்னோம்னா சரியாக வராது, நம்ம வாழ்ந்து காட்டி அதை சொல்லணும். அப்போ ஒரு இளமையான ஒரு ஒரு நடிகன் தேவை. யாராரோ சுற்றி 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 வந்து கடைசியில் வந்து ஜெய்கிட்ட வந்து நின்றுச்சு. அவர் கதை கேட்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு நான் வரட்டுமான்னு கேட்டேன், இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆஃபீஸ்க்கு வந்து உட்கார்ந்தார், நான் கதையை சொன்னேன், கதையை சொல்லி முடித்த உடனே அவர் என்ன சொன்னார்னு அவர் தான் சொல்லணும், நான் சொன்ன கூட நல்லா இருக்காது. ஏன்னா எங்கிட்ட எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்தது வேற, நான் நேரேட் பண்ணது வேற. அந்த அந்த ஒரு ஒரு 36 வயசு இளைஞனையே நான் வந்து இன்வால்வ் பண்ணிட்டேன் கதைக்குள்ள. ஒன்றே பண்ணுவோம் சார், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு அவார்ட் வாங்கின, தேசிய விருது வாங்கின ஒரு டைரக்டருடைய படத்தையே ஒதுக்கி வச்சுட்டு இதை முதல்ல பண்ணுவோம் சார் அப்படின்னு உள்ளே வந்தார் அவர். அவரோட எனக்கு ஏற்பட்ட அனுபவம், நான் வந்து என்னை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து வெளியே, அவர் ரொம்ப கோவக்காரர், சந்திரசேகர் அவர் ரொம்ப கோவக்காரர், சம்டைம்ஸ் அடிச்சிடுவார், இப்படிலாம் அவர் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும். தப்பு பண்ணாமல் எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன், அவங்க தப்புன்னா கோபம் வரும். இருந்தாலும் நம்ம ஜென்ரேஷன் வேறு, எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட நான் வேலை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு உண்மையிலேயே, ஜெய்ன்ற ஒரு இளைஞனை கொண்டாடுறோம், வெளியில் கேள்விப்படுறேன் ரொம்ப விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு அப்படி எப்படி என்னடா லைஃப்பில் பிறந்தோம், ஜாலியாக இருந்தோம், போயிட்டோம் அப்படின்னு சில கேரக்டர் இல்லை, அப்படி கேரக்டர் தான் நினைக்கிறேன் இல்லையா? சரி, நான் தப்பாக சொல்லியிருந்தேன், கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஜாலின்றது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜாலின்றது ஹாப்பியாக, கடவுள் நம்ம கொடுத்துருக்க வாழ்க்கையை ஹாப்பியாக நம்ம வாழணும் இல்லையா, அப்படி சொல்கிறேன், அந்த மீனிங்கில் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் கடவுள் ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் தான் கொடுத்துருக்கான், மனுஷ ஜென்மன்றது ஒன்று தான், இதை அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க. என்னத்து எல்லாருக்கும் சோதனைகள் வருது இல்லையா, அதெல்லாம் டப்பு டப்புனு தாண்டிட்டு ஜாலியாக ஹாப்பியாக அப்படி இருக்கிற ஒரு ஒரு இளம் நடிகரோடு நான் வேலை செய்ய போகிறேன். வெளியே நான் காட்டிக்கலைனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம், எப்படி எடுத்துக்கிடுவார், நம்ம டைமுக்கு வருவாரா, அதனால் அவர்கிட்ட முதல் நாளே நான் சொல்லிட்டேன், தம்பி இது மேலே இப்படிலாம் சில அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லுங்கள், நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் 8:30 வந்துடுறேன் சார் அப்படிம்பார். ஒவ்வொரு நாளும்
பெரும்பாலும் ஒரு 15 நாள் ஷூட்டிங் ஓய்வு மாறுறோம் இல்லை. எனக்கும் வீடு அடையாறு காந்தி நகர், அவருக்கும் காந்தி நகர் கஸ்தூரிபாய் நகர், அவருக்கும் வீடு கஸ்தூரிபாய் நகர். டெய்லி நான் போயிட்டுருப்போம், ஒரு காடு என்னை கிராஸ் பண்ணி என்னை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அது ரெண்டு மூணு நாள் கழித்து பிறகு தான் தெரியும் ஜீப், அது ஜீப்னா ஜீப் இல்லை கம்பெனி ஜீப். அப்படி போவார் கரெக்டாக அந்த 8:30 உள்ளே நடக்கார். கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் இந்த படம், நான் அவருக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அதையும் சொல்லிடுறேன். நான் எப்போவுமே நான் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. எப்போவுமே 7:30 to 8:00 ஷார்ட் எடுப்பேன். அவர் முதல்ல சொல்லிட்டதுனால நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் இந்த படம் 9 மணிலேருந்து ஷூட்டிங் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 40 நாள் நெருங்கிட்டோம் நாங்கள், இன்னும் இருக்குது ஒரு 15-20 நாள். இந்த 40 நாள் எப்படி பண்ணோம் எனக்கே தெரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் செல்லில் அவர் நம்பரே கிடையாது. உண்மையில் அவர் நம்பர் மட்டும் இல்லை, ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க, ரெண்டு ஹீரோயின்ஸ் நம்பரும் என் செல்லில் கிடையாது. இந்த 40 நாளில் ஒரு நாள் கூட நான் ஜெயிட்டு பேசினது கிடையாது, கரெக்டாக ஒரு நாள் கூட. ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் தடைபட்டது கிடையாது, அவ்வளோ அழகாக வேலை செஞ்சிருக்கேன். நான் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதான் விஷயம். ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ அழகாக போச்சு. இதில் இன்னொன்று சொல்லணும், ஜெய்கிட்ட வெறும் நடிகன் மட்டும் இல்லை, ஒரு டைலாக் ரைட்டர் இருக்கான், ஒரு டைரக்டர் உள்ளே இருக்கான். ஒரு சீனை சொல்லிவிட்டு அந்த டைலாகை சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஒப்பிக்கிறதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சீனை சொல்லிட்டு வந்துட்ட பிறகு அதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, டைலாக் இப்படி சேர்த்துக்கலாமா, இப்படி போடலாமா, இப்படி மதன் சொல்லிட்டு என்னுடைய அசோசியேட் அவர், அவர்கிட்ட சொல்லி 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 வந்து செட்டுக்கு வரும்போது டோட்டலாக இம்ப்ரூவைஸ் ஆகி வேறு மாதிரி வரும், ரொம்ப லைவாக வரும் சீன்கள்லாம். சில இடங்களில் சொல்லுவேன், இது கொஞ்சம் ஏன் ஹியூமராக இருக்கிறதுனால ஹியூமருக்கு நீங்கள் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணிக்கணும், அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்ட்டு. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இந்த படத்தில் வேலை செஞ்சோம். அதாவது கதையை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, ஒரு அதான் சொல்லிட்டேன், ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி. அடுத்து சொல்ல முடியல, ஒரு சிலர் இந்த செக்ஸை பற்றி வெளியே பேசுறதுக்கு பயப்படுறவங்க தான் நோ பாலில் சிக்ஸர் அடிப்பாங்க அப்படின்னு நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் பலரை பார்த்துருக்கேன். அப்படி ஏன் அப்படி பொய்த்தனை பொய்யா வாழணும், நம்ம போலித்தனமாக வாழ்றதே எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து ஹாப்பியாக ஓப்பன் மைண்டோட வாழணும். அப்படி ஓப்பன் மைண்டோட வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் நான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதே. ஒவ்வொருத்தர் ஓப்பன் மைண்டாக இருங்க, தப்பு பண்ணால் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு வந்து காதலிக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நான் ஜெனியூன்னா ஜெனியூன் சொல்லுங்கள். இப்படி நம்ம ஓப்பனாக இருக்கும்போது நம்ம லைஃப் கூட கிளியராக இருக்கும். எந்த எங்கே இடைஞ்சல் வந்தாலும் அந்த அதில் எந்த விதமான சிக்கலும் வராது. அப்படி ஒரு போலி வாழ்க்கை வாழாத ஒரு ரெண்டு பேருடைய லைஃப் தான் இது, மூணு பேருடைய லைஃப். அதான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் அந்த கதையை நான் சொல்லி கேரக்டர் சொல்லும்போது கதைக்குள்ளே அவர் வந்துட்டார். அப்படியே நான் என்ன நினச்சனோ, அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ, அதை அப்படியே அவர் வந்து உள்வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்தது இந்த கோஆப்ரேஷன் சொல்கிறோம்ல, இந்த கோஆப்ரேஷன் அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இந்த ஜீவன் சொன்னார் ஏசியில், அதாவது நாங்கள் ஒரு பெரிய இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல வெயில் தரும், நடிகர்கள் வந்து இரிட்டேட் ஆகிடக்கூடாது,
இரிட்டேட் ஆனாவே அவங்களால சீனுக்குள்ளே வர முடியாது. நான் அந்த இடத்தையே ஏசி பண்ண 20 டன் வச்சு ஏசி வச்சு ஒர்க் பண்ணோன்னா அது எனக்காக இல்லை, நடிகர்களுக்காக. கொஞ்சம் சொட்டிங் வந்தால் கூட இரிட்டேட் ஆகிடுவாங்க, இரிட்டேட் ஆனால் சீன் நல்லா வராங்க. ஸோ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தேன் நான். நம்ம எப்படின்னு தொழிலாளிங்க, நம்ம வந்து டைரக்டர் தொழிலாளி, அவனுக்கு வேர்த்தாலும் ஒன்று தான், வேர்க்கலைனாலும் ஒன்று தான், நம்ம வில் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆர் வாட் வி ஆர் டூயிங், அதில் தான் ஃபோக்கஸ் ஆகும். அதனால தான் சுயநலம், அதில் ஒரு சுயநலம் இருக்குது. அவ்வளவு ஃபுல்லாக அவ்வளோ பெரிய இடத்த ஏசி வச்சு நான் பண்ணேன்னா அதில் ஒரு சுயநலம், என் நடிகர்கள் கூலாக இருக்கணும், கூலாக இருந்தால் தான் அப்படின்றது நான் வந்து நல்ல நடிப்பை வாங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அதை ஏசி பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணோம். தேங்க்ஸ் ஜெய், நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இத்தனை பேருக்கு நடுவில் சொல்லுங்கள். அடுத்து வைபவி அத்துல்யா, ரெண்டு பேருக்கு நடுவில் எனக்கு பேர் அத்துல்யா. அத்துல்யாட்டாக நான் அந்த கதையை சொல்லி ரெண்டு கேரக்டர்ஸ் இதில் எது பண்ணுறேன், எதுமா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். சார் அந்த கிளாமர் கேரக்டர் பண்ணுறேன், நான் வந்து எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி பண்ணுறேன் சார், இதில் கிளாமர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியாம்மா, சரி அப்படின்னு ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோடு சொல்லுது, ஓகே அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு உண்மை, உண்மையிலேயே படத்தில் வந்து ஒரு கிளாமராக பார்க்கறது, கிளாமராக இருக்கணும், எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, வெரி மாடர்னாக இருக்கணும், பார்க்கறதுக்கு மாடர்னாக இருக்கணும், ஆட்டிடியூடு மாடர்னாக இருக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஸ்டேட்லேருந்து இங்கே வர்றது மாதிரி, ஸ்டேட்டில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வர மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு யாராரோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதுலேயே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் ஆக்சுவலாக ஷூட்டிங் 3 நாளைக்கு முன்னாடி வைபவி ஃப்ரம் பாம்பே திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு, அது பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்குது, சரி ஓகே. ஃபோன்லேயே ஒரு 4 லைனில் கதையை சொன்னேன், வந்து பண்ணிச்சு. ரொம்ப அந்த கதாபாத்திரத்துக்கு, ஏன்னா கதாபாத்திரத்துக்கு ஷூட் ஆகணும் ஒருத்தரும், ஒரு கதாபாத்திரம் லவ் பண்ணால் ஓப்பனாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொன்று நம்ம இந்தியன் கல்ச்சருக்குள்ளே லவ் பண்ணுவாங்க ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போத்த பொண்ணுங்க எப்படின்னு தெரியல, எனக்கு வெளியில் சொல்லிடுறாங்க, ஒரே நேரத்தில் 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் நினச்ச ஒரு கதாபாத்திரம் மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு வெளியே சொல்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அது ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் ஃபேஸு, தமிழ் ஆட்டிடியூட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சி அடுத்த நாள் அத்துல்யாவை கூப்பிட்டு, நீ இந்த கேரக்டர் பண்ணுமா, என்ன கரெக்டாக சூட் ஆக அப்படின்னு இவங்களை மாற்றி இந்த கடைசி நேரத்தில் அந்த ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு மொழி மொழியில் முழித்து அதை வந்து ஜெய் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்படி நிச்சயமாக நான் வந்து ஒரு நம்பிக்கையோட, நம்பிக்கைன்றதில் அது தீவிரன்னு நினச்சிக்காதீங்க, முழு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன், இந்த படம் நிச்சயமாக நான் நினச்ச மாதிரி, ஆல்ரெடி ஹிந்தியில் ஓகே பண்ணிட்டாங்க சப்ஜெக்டு, ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு, அதனால் ஹிந்தியில் அது ஓகே போயிடுச்சு. தெலுங்குலேயே நான் பண்ணுவேன், தமிழில் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கும் அமையும், ஜெய்க்கும் அமையும். ஒரு சுப்பிரமணியபுரம், ராஜா ராணி, எங்கேயும் எப்போதும் மாதிரி எங்கள் ரெண்டு அவருக்கு அமையும், எனக்கும் அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து எனக்குள்ளே வர்ற ஹீரோங்கள் ஒரு பெருசாக வரணுன்ற ஒரு
ஒரு ஒரு சுயநலம் எனக்கு எப்பவுமே இருக்கும். இப்போ விஜயகாந்த் உள்ள வந்தார், அவர் ஒரு 10 படம் நடித்த பிறகு, ஏன்னா அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஸ்ரீநகரில் ஒரு சின்ன இடத்துல இருந்தப்பவே மத்தியானம் ஒரு 100 பேர் சாப்பிட்டாங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல இதயம் அவருக்கு. அவரை நான் அறிமுகப்படுத்தி ஒரு 10 படம் போன பிறகு ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னா பெரிய ஆள் வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மனசு, ஒரு தாராள மனசு, சோசியல் ஒரு உணர்வு, தப்பு பண்ணால் டப்புன்னு அடிச்சிருவார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நாள் டி நகரில் ஒருத்தன் ரோட்டில் ஏதோ செயினை படிச்சுட்டு போகிறான், இவர் 12 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு, ஓடி போய் பிடிச்சார். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், கையில் அவன் கத்தி வச்சிருந்தா இருந்தாலும் இவர் ஓடி போய் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சார். அப்படியாப்பட்ட ஒரு 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 சோஷியல் திங்கிங் உள்ளவர். அதனால தான் சொன்னேன் நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னேன், வந்தார். அதே போல் ரகுமான் அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், என் மகன் விஜய் அறிமுகப்படுத்தினேன், நல்லா இருக்காரு. அதே மாதிரி எனக்கு ஒரு எனக்கு உள் மனசு ஒரு டைரக்டராக ஒரு நடிகனை பார்க்கும்போது, இந்த நடிகன் ஏன் இத்தனை நாளாக ஒரு லைம் லைட்டுக்கு பெருசாக வரல, இது எனக்குள்ளே நான் கேட்டுக்கிட்ட கேள்வி. டெய்லி நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லுவேன், ஜெய பற்றி, ஏன் இந்த பையன் வந்து இந்த தம்பி வந்து இந்த ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கணுமே, ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு கிரியேஷன் இருக்குள்ள. ஏன் வரல அங்கங்கே சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு வர்றாரு, ஆனால் அவர் இருந்திருக்க வேண்டிய இடம் வேற, ஏன் வரலன்னு. இந்த படத்துக்கு பிறகு அவர் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரும் மொத்தமாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த ஸ்டோரி சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன், அவர்கிட்ட வந்து ஸ்டோரி ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசின அப்புறம் ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னார், நான் ரொம்ப ஷாக்லேயே உட்காந்துட்டேன் ரொம்ப நேரமாக. அவரும் நல்லாயிருக்கு இல்லை நல்லா இல்லை எதுவும் சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சார் எங்கள் வீட்டில் யாரோ கேமரா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான், எங்கள் வீட்டில் யாரோ கேமரா வச்சுட்டாங்க சார். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு சீன் சொல்கிறேன் சார், அந்த ஒரு சீன் மட்டும். படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து 2 பீருக்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அது சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆகிட்டு அப்புறம் சொல்கிறேன், எல்லா சீனுமே வந்து லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது. இது என்ன காரில் ஃபாலோ பண்ணி வந்தாரா, பீச்சில் ஒரு சீனாக நான் பண்ண மாதிரியே இருக்குது, வீட்டில் ஒரு சீனாக நான் பண்ண மாதிரியே இருந்தது. பட் படம் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்களான்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா படம் கொஞ்சம் டைட்டிலும் அதே மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கேட்டுட்டு அதுக்குன்னா நாங்கள் ஒரு செப்டம்பர் வரைக்கும் வேறு படம் பண்ணுற ஒரு பிளானில் தான் இருந்தோம், ஒரு 2 படம் பேக் டு பேக் இருந்தது. எனக்கு எது இது கேட்டோன்னே இது உடனே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சார் கூட ஒரு மே ஜூன்லேயே டேட் கேட்டாங்க, ஸோ அந்த படத்தை தள்ளிட்டு நம்ம இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போகும்போது வேறு ஒரு 4-5 பேர் பயமுறுத்திட்டாங்க, நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த அந்த கார்கில் அந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் வந்து போனீங்கன்னா கூட ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், இவர் வந்து கொஞ்சம் மிலிட்ரி மிலிட்ரி மாதிரியே இருக்கணும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படி சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அவர் பட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் லைட்டாக மிலிட்ரி மாதிரி தான் இருந்தது, செகண்ட் டேலேருந்து இது டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எனக்கு ஒரு வெங்கட் பிரபு சார் கிட்டே ஒரு அண்ணங்கிட்ட ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருக்கும், இல்லை எங்கள் பாய்ஸ் கூட ஷூட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதை விட ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மொக்க காமெடி அடிப்பேன், அதுக்கு உழுந்து வந்து சிரிச்சுட்டு இருப்பார் பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொண்டு வந்துட்டேன் சார். இவ்வளோ நாள் கழிச்சு இப்படி சொல்கிறீங்க சார், நான் உண்மையாக ஜோக்கு தான் சிரிச்சிருந்தீங்கன்னு நினச்சிருந்தேன். ஏதோ சீன் சஜஷன் கொடுக்கலான்னு ஒன்று கொடுக்க போனால் ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருப்பார், இது நம்ம உண்மையிலேயே நல்லா இல்லையா இல்லை வேணான்றதுக்காக சிரிக்கிறாரா, அப்புறம் இது எப்படியே பண்ணலாம் இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் ஒன்று கொடுப்பாரு. அதாவது மற்ற ஷூட்டிங்லாம் எப்படின்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா
நான் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டால் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சார் சார் நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் எனக்கு திருக்குறள் மாதிரிலாம் சொல்ல சொல்கிறீங்க, மாற்றி சொன்னால் நல்லாயிருக்குமே சார் ஹேர் ஸ்டைல் அப்படின்னா இல்லை வேணாம். பட் சார் வந்து அவர் என்ன எழுதி வச்சிருக்காரோ அது நான் பேசும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கன்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி இந்த படத்தில் எனக்கு கொடுத்துச்சு. அந்த அந்த ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மிலிட்ரிலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிடுவார் அவர். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா ரொம்ப ஸ்பேஸ் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணிடுவார் நம்மளை. ஸோ அதை எனக்கு காப்பாற்றணும்னு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே, எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு அதே மாதிரி இந்த டீம் ஒர்க் எல்லாமே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டூ டேஸ்லேயே எனக்கு வந்து எல்லாருமே ஒரு ஒரு காலேஜ் மாதிரி அந்த மாதிரி காலேஜ் போனதில்லை, டென்த்தோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் போயிருந்தால் இப்படி தான் இருக்கோன்ற மாதிரி இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட். எல்லா ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்புறம் கேமராமேன் சார் மியூசிக் டைரக்டர் சார். நான் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் சித்தார்த் வந்து என்னோட படத்தில் என் கூட ஆக்ட் பண்ணுறாரு காமெடினா, அவர் வேறு பார்க்க அப்படியே பிரேம்ஜி மாதிரி இருப்பார். எனக்கு அப்பப்போ அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும் சார் ஏதாவது கேமரா வச்சுருந்தா எடுத்துருங்க சார் நானே வந்து சீன்லாம் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு 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 எனர்ஜி ஒரு லைவாக இருக்கிற மாதிரி இருந்தது ஷூட்டிங் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு ஹார்டாக எந்த மொமெண்ட்டும் நடக்கலை இருக்குமே, எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய டைலாக்ஸ் ஒரு நாலு பக்கம் டைலாக்ஸ் இருந்தால் கூட அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஜென்ரலாக ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருந்தது இந்த படத்தில். அண்டு இது பாதியில் தான் எனக்கே தெரியும் 25th ஃபிலிம் சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சடனாக ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க என்ன 25th ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். எது 25th கேட்டால் அவங்க விக்கிபீடியாவில் பார்த்துட்டு படத்தோட லிஸ்ட்லாம் எடுத்து காமிச்சு எனக்கு காமிச்சாங்க. இப்போ பார்க்கும்போது கரெக்டாக 25th ஃபிலிம் அமைஞ்சது. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு 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 வந்தோடனே இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அண்டு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாரோட 70,000 படத்தில் இது ரொம்ப ஒரு அல்ட்ரா சேஞ்சாக இருக்கும் இந்த படம். எப்படின்னா ஒரு இவ்வளோ ஒரு யதார்த்தமாக இவ்வளோ ஒரு 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 எல்லாருக்குமே பார்த்த நம்ம எல்லாருமே பார்த்த மாதிரியே இருக்கும் இந்த படம். படம் பார்த்த மாதிரி இருக்காது, நம்ம லைஃப்பில் எல்லோரையும் பார்த்த மாதிரி இந்த படத்தில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ ஒரு ஒரு எனர்ஜியாக டைலாக்ஸ். சம் சீனில் நான் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் சோர்ந்து சொன்னால் கூட அவர் உடனே வந்து பண்ணி காமிச்சு அந்த எனர்ஜி கொண்டு வந்துடுவார். நேற்று கூட ஒரு ஒன்று பண்ணி காமிச்சார், எதுவுமே நம்மளால் முடியலன்றதை திங்க் பண்ணவே விட மாட்டார், அதுக்குள்ளே அது பண்ணி காமிச்சிருவார். ஸோ அது அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேமராமேன் சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார், அவர் அவர்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஏதாச்சும் சம்திங் ஆயில் ஃபேஸில் ஆயிலாக இருக்குது இல்லை சம் ஆஸ்டல் சரி இல்லைனா உடனே அவர் தான் ஃபஸ்ட் எனக்கு சொல்லுவார். நம்ம ஃபேஸில் நம்மளுக்கு கூட அந்த நம்ம ஃபுல் டைலாக்ஸ் அந்த மொமெண்ட்டில் இருக்கும்போது நம்மளோட அந்த லுக் வைஸ் அவர் எடுத்து எடுத்து சொல்லிடுவார். ஸோ ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. அண்ட் எல்லாமே படத்துக்கு எல்லாமே ரொம்ப அமைஞ்ச மாதிரி எனக்கு போய் தோணிட்டுருக்கு. அண்ட் கன்ஃபார்மாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகணும், ஹிட் ஆகும். அண்டு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய என்ன விஷயம்னா எப்போவுமே எல்லா படத்துக்கும் ஷூட்டிங் சீக்கிரம் தான் போயிடுவோம், எந்த படமே அவங்க சொல்கிற டைமில் நாங்கள் போய் நிற்போம். அவங்க ஒரு 9:00 இல்லை 8:30. பட் அது வந்து பெருசாக வெளியில் ரிஜிஸ்டர் ஆகலை, வேறு மாதிரி ஒன்று ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. சார்கிட்ட வந்து நம்ம இப்போ மற்ற டேரக்டர்ஸ் வந்து ஒரு 8:00 வந்துடுங்க 9:00 ஃபஸ்ட் ஷாட் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 8:00 ஒரு 8:30 அதுக்குள்ளே போய்லாம் ஃபஸ்ட் ஷாட்டுக்கு ரெடியாக இருப்போம் அதுக்குள்ளே அப்படின்னு. இப்போ சார் வந்து 8:00 அந்த ஒரு 7:59 கூட வரமாட்டார், 8:01 கூட வரமாட்டார், கரெக்டாக ஷார்ப்பாக 8:00 வந்துடுவார். இதை வந்து நான் கடைசியாக பார்த்தது வந்து விஜயானா கிட்ட தான் பகவதி ஷூட்டிங்கில். அந்த டைம் அந்த பஞ்சுவாலிட்டி அந்த ஒரு ஒரு சின்சியாரிட்டி இருக்கும், அது என்ன அப்படி பார்த்தனோ அது சார்கிட்ட எனக்கு டெய்லி பார்த்துட்ருப்பேன். பார்த்துட்டு அதை நேரில் நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது சார்கிட்ட இருந்தால் அண்ணனுக்கு வந்திருக்கோம். சார் கூட ஸ்ட்ரைட்டாக பார்த்து அது அது பண்ணும்போது ரொம்ப ஒரு ஒரு பெரிய லெசனாக இருந்துச்சு. நம்ம கரெக்டாக ஷூட்டிங் போகிறோம் இல்லை கரெக்டாக பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, அது வெளியிலையும் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய தோணுச்சு. அது அது கண்டிப்பாக இனிமேல் எல்லாருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு என்ன நம்பிக்கையா. உங்களுக்கு நான் நன்றி சொல்லேன், எல்லாருக்குமே நன்றி சொல்லேன். எல்லோரும் ரொம்ப அழகாக வேலை செஞ்சோம், அது ஷூட் பண்ண மாதிரியே இல்லை நமக்கு. இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கோம், ஷூட்டிங் போன மாதிரியே இல்லை. ஷூட்டிங் போன மாதிரியே இல்லைன்னு சொன்னால் அப்படி போனீங்களான்னு கேட்பாங்க. இல்லை 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 அப்படித்தான் ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஒரு நாள் வந்து நான் சமையல் பண்ணி அவருக்கு கொண்டாந்து கொடுப்பேன் வீட்டில். இந்த நேற்று இவங்க முந்தா நாள் இவங்க பிரியாணி செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. நீ என்னம்மா செஞ்சு கொடுக்குற? ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க பிரியாணி யூனிட்டுக்கே கொடுத்தாங்க. அப்படி ரொம்ப ஜாலியாக அப்படி போச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரு விஷயம்,
இந்த படம் வந்து சித்து அடுத்த பிரேம்ஜி இவர் ஒரு அமல் பெய்மாதிரி இருக்கார்ல, வேற படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. சித்து விபின் இங்கே மியூசிக் டைரக்டர் கரெக்டாக வந்திருக்கிறார். பாருங்க, முடியும் போது தான் வர்றாரு. ஒரு பாட்டு கொடுக்குறதும் அப்படி தான் கொடுப்பார். கடைசி நேரத்தில் அப்படி தான் கொடுப்பார். கெஞ்சி கெஞ்சி கேட்கணும், அப்படியே பாட்டு கொடுமா பாட்டு கொடுமான்ட்டு. ஓகே, இல்லை டைட்டில் சொல்ல வேணாம்னு சொன்னார், அது எனக்கு இன்னும் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஸோ குட் மார்னிங், சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ஒரு இவென்ட் முடிச்சு வந்தேன். ஐ திங்க் ஒரு ஒரு படமும் நான் பண்ணும்போது என் டைரக்டர்ஸ் யங்கர் ஆகிட்டே வராங்க. ஸோ எஸ்ஐசி சார் தான் யங்கஸ்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் எப்படின்னா, ஆக்சுவலி யங்கஸ்ட் தான், ஏன்னா ஹார்ட்டில் நான் ஒரு ஒரு தடையும் கம்போஸ் பண்ணும்போது, ஒரு டியூன் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது, அவர் எந்திரிச்சு டான்ஸ் பண்ணுவார், அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனாக்ட் பண்ணுவார். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் சார். I think 70th movie sir out of that, and I think we are all blessed to work in this film. Sir first time and the padam solumbodhu sir tha indha story solraraana doubt a irundhadu, ena avlo trendy a irundhadu, avlo new a irundhadu story, and the cast also finally varumbodhu romba interesting a irundhadu, young a irundhadu. Shooting naan pannirken, I've acted in the film also a little. Overall very exciting movie, young ana movie, new ana movie, and I think we all will be very excited when the movie comes out. Jay darling super ah vanirkaru as usual, and both the leads rendu heroine romba lucky ah irukkaru. Vaibhavi and Atulya both characters romba interesting ah panirukanga, rendu perukku na work panna, and location ah paakumbodhu oru shooting maadhiri irukadhu, ellarume jolly ah irpom. SSC sir nadula principal maadhiri students come to order nu sollitte irpaaru. அண்ட் ஜீவன் சார் ரொம்ப நல்லா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, சதீஷ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்திருக்கு. ஸோ வேர் ஆல் எக்ஸைட்டட் டுடே. ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லோரும் முன்னாடி வந்து நம்ம வி அனௌன்சிங் திஸ் மூவி. ஐ ஹோப் யூ ஆல் பிளஸஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் உள்ள யூத்தாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணமானவங்கள் வந்து என்னை சுற்றி நான் 25 வயசு பசங்களாம், 25 30 மடல் இருக்கேவா. இவர் தான் முதல்ல அந்த கதைக்குள்ளே வந்தவர். சுரேஷ் அருண், அருணா இங்கே கூட அருணான்னு கத்தனமாக செட்டில் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். பேருப்பா ஜியா, பிரதீப், ரிஜி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்களோட ஜீவன். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ஒரு யூத்ஃபுல்லாக கொண்டு வந்து கதை வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் அதை போய் எப்படி கொண்டு சேர்க்குறோம், யார்கிட்ட கொண்டு சேர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் தான் அது காரணம், ஹீரோவும் காரணம், ஒரு காரணம். அப்படியே எழுந்திரிச்சுன்னு எல்லோரும் வாங்க, டைட்டில் சொல்லலாம் வாங்க. இன்னொருச்சா அந்த மைக் மேக்கணும். அதாவது ஒரு கதாநாயகன், கதாநாயகன் எப்படி இந்த காலத்தில் பசங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணோம். எல்லாருமே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த யூத் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணி எப்படி இருக்கிறாங்க, கேப் மாறித்தனமாக இருக்கிறாங்க பெரும்பாலும். அதனால் கேப் மாறின்னு டைட்டில் வச்சுருக்குறோம் நாங்கள் எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கேப் மாறி, கேப் மாறி, கேப் மாறின்னு டைட்டில் வச்சுருக்கேன். படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேப் மாறித்தனம் யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான் அப்படின்றது. டைட்டில் மாதிரி இல்லை, திட்டுற மாதிரி இருக்குதுன்றாரு. ஆமாம், ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டுறாங்க. ஆமாம், உண்மைதான்.
நன்றி எல்லாருக்கும், வணக்கம். ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? கேட்டிருக்கேன் சார்கிட்ட. அப்போ அப்படியே உட்காருங்க, உட்காரு, வரணும் சார். சார் ஒரு குரூப் போட்ட மாட்டோம். கேப்பில் சிலமிச்சம் பண்ணுறவன் கேப் மாதிரி சின்ன கேப் கிடைச்சா கூட அதில் அதில் தில்லுமுள்ளு பண்ணுறவன் தான் கேப் மாதிரி. கம் கரெக்டாக யூசிடி இது இது யூசிடி கிடைக்கும். ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறோம், இல்லவே இல்லை யாரும் சான்ஸ் கொடுக்கலங்க இந்த படத்தில். செக்ஸ் வந்து அதான் என்ன ஃப்ரீயா செக்ஸ்னா என்ன புரியல. ஆமா இல்ல இல்ல செக்ஸுக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்பந்தம் இல்லை, கதையே கேப் மாதிரி தானே தான் கதை. இளைஞர்களை குறி வச்சு இளைஞர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்றாங்க. சொல்லதான் நம்ம அதை சொல்லிட்டு வர்றோம். நீங்கள் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு சமுதாய ஒரு நல்ல சிந்தனையை சொல்லணுங்கும் போது இந்த மாதிரி தலைப்பு வைக்கும் போது அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக தெரியலையா? எப்போவுமே யாரையாவது திருத்தணும்னா அவங்க வழியில் போய் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணணும். நம்ம இருந்துக்கிட்டு நான் எனக்கு 76 வயசு இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் போடா கழுத்து போயிடலன்றோம். ஸோ நம்ம அவங்களா போயிடணும், நம்மளும் கேப் மாதிரியாக போய் அவங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேப்பாரித்தனம் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லணும். Sorry, can you please repeat? Ama. Keep mari. Direct sir. சார் நீங்கள் சொல்கிற சம்பவங்கள் அல்ல நீங்கள் எடுக்கிற படங்கள்லாம் அடுத்தடுத்து சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். கடந்த முறை நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி இனிமேல் வரவங்க எல்லாரும் காவி வேட்டி தான் கட்டிக்கிட்டு அலையணும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் இப்போ நம்ம விஜய் அவருடைய படத்தில் காவி வேட்டி கட்டியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த படத்தை பற்றி என்னை பற்றி தயவு பண்ணி கேள்வி கேளுங்க. இல்லை சார் இது நீங்கள் சொன்ன கருத்துன்றதுனால தான் கேட்டேன். ஏன் விஜய் கொண்டாடுறீங்க? என்னுடைய படத்தை பற்றி நான் கருத்து சொன்னேன், அந்த கருத்தை அவர் பின்பற்றுறாரேன்றதுனால அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன். அவர் பின்பற்றாரா இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்க கருத்துன்றதுனால கேட்டேன், மத்தபடி நீங்க சொன்ன என் கருத்து என்ன பத்தி தான் சொல்ல முடியும். நான் சொன்னதுக்கு அவருக்கு எனக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்க அப்பா சொன்னதுனால நீங்க இந்த வேட்டி கட்டிருக்கீங்களா? தாராளமா கேளுங்க. வாழ்க்கையில் எனக்கு
நல்லா வாழ்ந்துட்டேன் சார், போதும் சார். மனுஷன் வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நான் இதுவரைக்கும் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன், போதும். முடிவு எடுக்கிற என்ன காரணம்? காரணமா? காரணம்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு 5 வருஷமாக என் வீட்டில் என் ஒய்ஃபு விஜயெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏப்பா வேலை செய்யுங்கன்னு. அதுக்கு ஒரு டைம் வந்திருக்குன்னு அர்த்தம். என்ன சார், ரெண்டு படம் பண்ணுவேன், பட் நான் என்ன டைரக்ட் பண்ண முடியாது. அதில் எனக்கு தான் முடிவெடுத்துட்டேன், இந்த படம் தெலுங்கில் பண்ண போகிறேன், ஹிந்தியில் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆம்பிஷன் இதோட. பட் பண்ணணும்னு நினச்சிருந்தா சாட்சி 2 பண்ணியிருக்கணும், நான் சிவப்பு பண்ணி தண்டனை 2 பண்ணியிருக்கணும், நீதிக்கு தண்டனை 2 பண்ணியிருக்கணும்.